ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்பாக்ஸ் ஒன் கன்சோல் தான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் ஒன் எக்ஸ் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஐ மீன் டிவியில் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது எப்படி வந்து மொபைல்ல ரிமோட் பிளே பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ நம்ம மொபைல்ல வந்து ரிமோட் பிளே பண்ண முடியும். இந்த ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாராலுமே ஆக்சஸ் பண்ண முடியும். சூப்பராக நம்ம கேம்ஸ் கூட விளையாடலாம். ஸோ ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ பாருங்க, என்னோட நேவிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் மொபைலில் தான் பண்ணிட்டு இருக்கேன். இன்கேஸ் நான் டிவி வந்து டர்ன் ஆஃப் பண்ணிட்டு நான் வேற ஒரு ரூமில் கூட எதுவுமே விளையாடலாம். குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், அதாவது அந்த கன்சோலில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ். ஸோ என்னால் மொபைல்லே ப்ளே பண்ண முடியும். நீங்கள் இதிலே கூட வந்து யூடியூப்பில் ஸ்ட்ரீமிங்கும் பண்ணலாம். அதாவது நீங்கள் யூடியூப்பில் வந்து உங்களுக்கு லைவ் ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே இதில் வந்து கூட ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேம் பாஸ்லாம் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இப்போ ஏதாவது ஒரு கேம்ஸ் வந்து சும்மா உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டிவி மட்டும் டர்ன் ஆஃப் பண்ணுறேன். பட் ஸ்டில் வந்து என்னால் ரிமோட் ப்ளே பண்ண முடியும், மொபைலில் ப்ளே பண்ண முடியும். ஃபாஸ்ட்டு ஐ மீன் ரெஸ்பான்ஸும் இருக்குல்ல, ரொம்பவும் ஷார்ப்பாக இருக்குது. ஸோ கேம்ஸும் நான் ட்ரை பண்ணிட்டேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமேன்ட்டு தான். ஸோ இப்போ வரேங்க, டிவியை வந்து டர்ன் ஆஃப் பண்ணுறேன். பவர் ஆகிடுச்சா பாருங்கள். பட் ஸ்டில் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஏதாவது கேம் ப்ளே கூட நான் பண்ணலாம். பாருங்கள், கேம் ப்ளேவும் என்னால் பண்ண முடியும். பக்காவாக இருக்கு பாருங்க கிளாரிட்டி. ஸோ எனி ஆண்ட்ராய்டு மொபைலில் நீங்கள் இதை வந்து ரிமோட் ப்ளே பண்ணலாம். ஐஃபோனில் இன்னும் வரல. ஸோ ஐஃபோனில் வந்த பிறகு தான் நம்ம செக் பண்ண முடியும். ஸோ ஐஃபோனில் இன்னும் வரல. ஆண்ட்ராய்டில் நீங்கள் இனிமேல் கேம்ஸ் ப்ளே பண்ணலாம், எக்ஸ்பாக்ஸ் கேம்ஸ் ப்ளே பண்ணலாம். ஈவன் எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கூட நீங்கள் வந்து ரிமோட் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன மெத்தட்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு, எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நேவிகேஷன் பண்ணுறேன், எல்லாமே பக்காவும். ஸோ பாருங்கள், நீங்கள் ஏதாவது மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் போனால் கூட போய்க்கலாம். ஸோ இது மூலமாகவே நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். அதாவது இப்போ எதாவது கேம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மை கேம்ஸ் அண்ட் ஆப்ஸ் போங்க. ஸோ அதில் உங்களுக்கு என்னென்ன கேம்ஸ்லாம் இருக்குன்னு தெரியும். உங்களுக்கு எந்த கேம்ஸ் வேணுமோ நீங்கள் பக்காவாக சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், பேட்மேன் இருக்குது, ஃபோர்ஸா ஹாரிசன் இருக்குது, டேஸ் இருக்குது. ஸோ நிறைய கேம்ஸ் இருக்குது, கால் ஆஃப் டியூட்டி, பப்ஜி, எது வந்தாலும் நீங்கள் விளையாடிக்கலாம். ராக்கெட் லீக் கூட இருக்குது. ஸோ ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் வந்து கேம் பாஸ் இல்லை, ஸோ அதனால் விளையாட முடியாது. கேம் பாஸ்னால் எதில் மென்ஷன் பண்ணிக்கோ அது மட்டும் தான் என்னால் விளையாட முடியும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் போகிறேன், ஏதாவது ஒரு கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணுறேன். சும்மா டெட்பூல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த கண்ட்ரோலர் இருக்குல்ல, இந்த கண்ட்ரோலை வந்து நீங்கள் டேரெக்டாக உங்கள் கன்சோலில் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. வேணும்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு மொபைலில் வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் கன்சோலில் கனெக்ட் பண்ணினா கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கும். நான் இப்போ எப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த டெமோக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். டெட்பூல் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். செம்மையாக இருக்குது கிளாரிட்டி. சவுண்டு வைக்கல, சவுண்டு வச்சா காப்பிரைட் இஷ்யூ வரும்னு சொல்லிட்டு தான் வைக்கல. சவுண்டு வேணா வச்சு ட்ரை பண்ணலாம். ஃபாஸ்ட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதாவது அந்த ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, கன்சோல்லேருந்து ரிமோட்டில் தானே ப்ளே ஆகிட்டு. பட் ஈவன் ரிமோட்டில் ப்ளே ஆனால் கூட பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. டைரெக்டாக டிவியில் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி ரிமோட் ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்பாக்ஸ் ஃபோனில் நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த லாகின் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ லாகின் சூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் ரிமோட் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மொபைலுக்கு அந்த அக்கௌண்ட்டை கரெக்டாக லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் லாகின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்கள் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆர் ஸ்விட்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களால் ஒரு அக்கௌண்ட் ஆட் பண்ண முடியும். ஸோ நிறைய நான் ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஆட் நியூ கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். ஸோ இப்போ எங்கள் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து சைன் இன் பண்ணிக்கோங்க உங்கள் எக்ஸ்பாக்ஸ் கன்சோலில். ஸோ இப்போ பேக் போகிறேன், நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் மொபைலில் லாகின் பண்ணணும். அதுக்கு இதில் எக்ஸ்பாக்ஸ் ஆப்பில் நான் சைன் இன் பண்ணணும். ஸோ அதை எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஆண்ட்ராய்டில் இப்போ கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு எக்ஸ்பாக்ஸ் ஒன் ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ ப்ளே ஸ்டோர் போயிடுங்க. ப்ளே ஸ்டோரில் எக்ஸ்பாக்ஸ் பேட்டான் இருக்கும், எக்ஸ்பாக்ஸ் ஆப்பை மட்டும் டவுன்லோட் பண்ணாதீங்க, எக்ஸ்பாக்ஸ் பேட்டான் இருக்கும். ஸோ பேட்டா டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
ஸோ எக்ஸ்பாக்ஸ் பேட்டான்னு வரும். எக்ஸ்பாக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா நிறைய ஆப்ஸ் வரும். ஸோ நிறைய ஆப்ஸ் இருக்கும், எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் ஸ்ட்ரீமிங், எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் பேட்டா நிறைய இருக்கும். நீங்கள் இந்த எக்ஸ்பாக்ஸ் பேட்டா தான் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் கொடுக்குறேன். சூப்பர். இப்போ நான் டிவியில் எந்த அக்கௌண்ட்டில் சைன் இன் பண்ணணும் அதே அக்கௌண்ட்டை நான் சைன் இன் பண்ணணும், சைன் இன் பண்ணுறேன். ஸோ எந்த அக்கௌண்ட்டில் அதில் கரெக்டாக யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து சைன் இன் பண்ணிவிடுங்க. நானும் சைன் இன் பண்ணிடுறேன். சூப்பர், சக்ஸஸ்ஃபுல்லாக சைன் இன் ஆயிடுச்சு. ஸோ லெட்ஸ் ப்ளே கொடுக்குறேன். ஸோ இந்த யூசர் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் கூட வச்சிருக்கேன். கேம் பாஸில் ஸோ நிறைய கேம்ஸ் விளையாடிக்கலாம். ஸோ நம்மகிட்ட கேம் பாஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்ககிட்ட டேரெக்டாக டிஸ்க் இருந்தாலும் போட்டு விளையாடலாம். இல்லை ஆல்ரெடி நீங்கள் டிஜிட்டலாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்களா, எந்த கேம் உங்களோட டிஸ்கில் ஐ மீன் உங்களோட கன்சோலில் இருக்கோ அதை நீங்கள் விளையாடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கன்சோலில் எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தெரியும், கன்சோல் ஆப்ஷன் தெரியும் ஆப்பில். ஸோ இந்த கன்சோல் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை டேப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம பேர் பண்ண முடியும். இட்ஸ் லுக்ஸ் லைக் யூ ஹேவ் நாட் செட்டப் ஏ கன்சோல் ஹியர் ஏட்டன் இருக்கு. ஸோ கெட் ஸ்டார்டட் கொடுக்குறேன். ஸோ ஆட் அண்ட் எக்ஸிஸ்டிங் கன்சோல் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் எனேபிள் பண்ண சொல்லுது. ஸோ டிவியில் இந்த கன்சோலை நான் எனேபிள் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா டிவியில் எனேபிள் பண்ண சொல்லுது, டிவியில் எனேபிள் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாமே செக் பண்ணும். ஸோ ரிமோட் இன்ஸ்டலேஷன், ரிமோட் மேனேஜ்மெண்ட், ரிமோட் கண்ட்ரோல் எல்லாமே டெஸ்ட் பண்ணும். ஸோ டெஸ்ட் ரிமோட் பிளே கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா யுவர் செட்டப் நீட்ஸ் ஒர்க்குன்னு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ க்ளோஸ் கொடுத்துறேன். இதுக்கப்புறம் நம்மளோட திஸ் கன்சோல் இஸ் ரெடி ஃபார் ரிமோட் பிளேனு வந்துச்சு. ஸோ நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ க்ளோஸ் கொடுத்துட்றேன். எக்ஸ்பாக்ஸ் ஒன் அந்த நேம் வந்துருச்சு, கிவ் கன்சோல் நேம் இருக்கு. ஸோ கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ திருப்பி இந்த கன்சோலை டேப் பண்ணீங்கன்னா தெரியும் எந்தெந்த கன்சோல்லாம் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே டிஸ்பிளே ஆகுது. சூப்பர். ஸோ இப்போ ரிமோட் பிளே ஆன் திஸ் டிவைஸ் கொடுக்குறேன். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், கனெக்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் கண்ட்ரோலர் வேணும்னா உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் மூலமாகவும் நீங்கள் கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். பட் நான் கன்சோலில் இருக்கிறத யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கண்டினியூ எனிவே கொடுக்குறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கனெக்ட் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ இனிமேல் நான் இதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேம் பாஸ் இருக்கிறதுனால நிறைய கேம்ஸ் கூட நான் ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து லைப்ரரிக்கு எதாவது போகிறேன். ஸோ லைப்ரரியில் போய் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய கேம்ஸ் இருக்குது. ஜம்ப் ஃபோர்ஸ்லாம் போயிடுச்சு, கேம் பாஸ்லேருந்து போயிடுச்சு. ஸோ பேட்மேன் இருக்குது, கியர்ஸ் ஃபை இருக்குது. ஸோ பப்ஜி கூட இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். டேக்கன் செவன் இருக்குது. சும்மா டேக்கன் செவன் மட்டும் ப்ளே பண்ணலாம், ஒரு சின்ன கேம் ப்ளே மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிவிலையும் ரன் ஆகிட்டுருக்கும். இப்போ நீங்கள் டிவியும் டேர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம் வேணும்னா. சரியான கிளாரிட்டியில் இருக்குது. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ப்ளே ஆகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சின்னதாக ஒரு கேம் ப்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். சூப்பராக இருக்குது. ஓகே. ஸோ தஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரிமோட் ப்ளே பண்ணலாம். ஸோ பாருங்கிறீங்கன்னா இதிலேயே கூட ஷடவுனும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஷடவுன் கூட பண்ணலாம். ப்ரெஸ் பண்ணுறேன், ஹோல்ட் பண்ணுறேன், ஐ மீன் எக்ஸ்பாக்ஸ் பட்டன். ஸோ டேர்ன் ஆஃப் கன்சோல் இருக்கும். ஸோ இப்படியே நான் டேர்ன் ஆஃபும் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.